அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு பிரசாதம் கொண்டு வந்தாங்க. வாங்க, என்னென்ன வாங்கிக்கலாம் பார்க்கலாம். சின்னமலை கோயிலேருந்து மஞ்சள் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. குழந்தைகளுக்கு கை குத்துறது தயிர், பெரியவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வந்திருக்காரு. 2 பீஸ் பெருசில், சின்னத்தில் 5 பீஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. அல்வா, பேரிச்சம்பழம், கல்கண்டு, ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. ஆரஞ்சு பழம், எனக்கு பிடிச்ச நேந்திரா சித்து, பொதி ஒட்டுக்கல்லை, மிக்சர், காரத்தவங்க, இது தாங்க அழகு கொடுக்குறதுக்கு வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. வாங்க, இந்த பாக்கெட்டில் திராட்சைப்பழம் இருக்குதுங்க. பாருங்க எவ்வளோ மருந்து இருக்குன்னு தெரியலங்க. இதை நம்ம எப்போதுமே கழுவிட்டு தான் சாப்பிடணுங்க. பாருங்க, இது ஃபுல்லாகவே எப்போதுமே நம்ம எந்த பழம் வாங்கினாலும் கழுவிட்டு சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கும் கழுவிட்டே கொடுங்க. இன்னுங்க எவ்வளோ மருந்து இருக்குன்னா இங்கே பாருங்க. இது என்னென்னு பார்க்குறீங்களா? பார்க்க மாட்டேங்க. பார்க்க மாட்டேக்கில் சந்தன சோப்பு இருக்குங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா பேக்கெட் நல்லா போட்டிருக்காளா? ரேட் பார்ப்போம். 45 ரூபா போட்டிருக்கு. நல்லா ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கிறாங்க. அவுக்க முடியாது பக்கு இப்போதைக்கு நமக்கு. சரி வாங்க, நம்ம கையில் எடுத்துக்கலாம். நல்லா மணக்குது. நம்ம உடம்பு இப்போ தாங்க நான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த சோப்பு யூஸ் பண்ணிட்டால் கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் நல்லா வாசனை இருக்கும், நல்லா மணக்குது. நான் ட்ரை பண்ணி இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கமெண்டில் நான் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டு செல்லக்குட்டிக்கு ஏபிசிடி வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. பார்த்து இதில் குண்டெல்லாம் போட்டுருக்குங்க. ஓப்பன் பண்ணுறோம்மா. குண்டு போட்டுக்கிறாங்க. இதாங்க செல்ல குட்டிக்கு பிடிச்சது துவாரா இருக்கு. அவங்களுக்கு பால் வாங்கிருக்கிறாங்க. அப்புறம்